இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சம் கருவேப்பிலை உரி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூனு ஜீரகம், ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு, 15 காஞ்ச மிளகா, ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு லெமன் சைஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வந்துடலாம். போட்டுடலாம் காஞ்ச மிளகாய் மட்டும், அப்புறமா போடலாம். இதெல்லாம் ஒன்றா போட்டுடலாம். இது நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துடலாம். இதை கடுகு நல்லா வெடிக்குது. நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை இதிலே போட்டுடலாம். கழுவிட்டு வச்சுருக்க காய வச்சு நல்லா எல்லாத்தையுமே ஒன்றா வறுத்துடலாம். புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்துச்சு, கருவேப்பிலையும் நல்லா வறுத்தாச்சு. இது தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம். நல்லா போதும், கொஞ்சம் நேரம் ஆறட்டும், சூடாக இருக்குது. எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் நிறையா தான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம், பெருங்காயமும் போட்டுக்கலாம். பெருங்காயத்தை மட்டும் நம்ம அரைச்சிடலாம். அது கூட கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூளும் புளி தண்ணியும் நல்லா கொதித்து வரட்டும், பச்சை வாசனை போட்டோம். நம்ம அதுக்குள்ளே அந்த பொடியை நுணுக்கிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நம்ம இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம், தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம், அது கூட சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணி கூட இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுலாம். இது நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஒரு கொதி கொதிச்ச அப்புறம் மூடி வைக்கலாம். இப்போ காரம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இல்லை மிளகாத்தூள் வேணாம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே காஞ்ச மிளகாய் எக்ஸ்ட்ராவை சேர்த்துக்கோங்க. நமக்கு எண்ணெய் நல்லா திரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடலாம். அடி பிடிக்கும் விட்டோம்னாக்கா, ஏன்னா கடல ஒரு பூழ்த்தம்பருப்புலாம் போட்டுக்கிறதுனால. லாஸ்டில் நம்ம ஒரு துளி வெல்லம் போட்டுக்க போகிறோம். இது வந்து அச்சு வெல்லம், அது கொஞ்சமாக உடச்சி போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நம்ம ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றி சாப்பிட்ணும் கருவேப்பிலை குழம்புல. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துச்சு, இதுமாரி இருந்தால் போதும். லாஸ்ட்டில் நம்ம வந்து கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம கொத்தமல்லி வண்டி மேலே தூவிக்கலாம். நல்லா வாசனை கமகமான்னு இருக்கும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும், எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு. கருவேப்பில குழம்பு ரெடி ஆகிட்டு எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதோட டிஃப்ரெண்டான டிஷ்ஷில் நெக்ஸ்ட் டைம் பார்க்குறோம். பை பை.